ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கமும் தியேட்டர் உரிமையாளர் சங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து வரி குறித்து போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தினால புது படங்களோட ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புது படங்களுமே ரிலீஸ் ஆகலை. இதனால ரசிகர்கள் மத்தியில் நிறைய வருத்தங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த போராட்டத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இந்நிலையில் ஏப்ரல் 7 ஐபிஎல் மேட்ச் ஆனதே ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த ஐபிஎல் போட்டிகளை தியேட்டரில் ஒளிபரப்புறதுக்கு நிறைய தியேட்டர் உரிமையாளர்கள் போலீஸில் வந்து மனு அளிச்சிருக்காங்க. இந்த மனுக்கு மட்டும் அரசு அனுமதிச்சாங்க அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே அதை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஏன்னா அதோட சந்தோஷமே ரொம்ப தனி. அந்த வகையில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நமக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் வீரர் எப்படி வந்து மேட்சில் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இதனால் நல்ல லாபமும் கிடைக்கும். இதனால் அரசு வந்து இந்த மனுக்கு வந்து அனுமதி அளிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.